பிஜேபியில இருந்து வருவாங்க பாஜக போட்டு போடணும்னு கேட்டு, இல்லைன்னா பேர் தெரியாத நிறைய கட்சியெல்லாம் இருக்கு, அவங்க கூட வந்து கேட்பாங்க. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிஜேபி போன்றவர்களுக்கு நாம் இங்கே இடம் கொடுத்தோம் என்றால் இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக முன்னால போயிட்டு இருக்கு. வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கு நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இன்னைக்கு பலவேறு தொழிற்சாலைகளை, தொழில் செய்யக்கூடியவர்களை தமிழ்நாட்டிலே முதலீடு செய்வதற்காக அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்தியாவிலேயே தொழில் முதலீடுகள் வரக்கூடிய முதல் மாநிலத்தில் ஒன்றாக இன்னைக்கு தமிழ்நாட்டை தளபதி அவர்கள் இந்த பதவி ஏற்றுக்கொண்ட சில மாதங்களிலே உருவாக்கி தந்திருக்கிறார். அதனால வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், படித்த நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அந்த நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது முன்னேற்றம். சாலை வசதிகள் போடப்படுகிறது, இது முன்னேற்றம். மருத்துவமனைகள் கட்டப்படுகிறது, கல்லூரிகள் கட்டப்படுகிறது, இதெல்லாம் முன்னேற்றம். ஆனா பிஜேபி போன்ற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இதெல்லாம் கிடையாது. நான் போய் பார்த்திருக்கேன், சாலை வசதி கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கூட கிடையாது, பெண்களுக்கு உரிமைகளே கிடையாது, பேச முடியாது, படிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மதக்கலவரங்களை வேற உருவாக்கி யாருமே நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகா நல்லாதான் இருந்தது, இன்னைக்கு அங்கே கலவரங்கள். யார வச்சு கலவரங்கள்? படிக்கக்கூடிய மாணவர்களை வைத்து அவர்களால் கலவரங்கள் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மூடப்படக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இங்க கூட எதை எடுத்தாலும் அதற்கு ஒரு மதசாயம் பூசி இங்கே நமக்குள் பிரிவினையை உருவாக்கி விடலாம் என்று கனவோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மண் இது பெரியாருடைய மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த மண். அதனால அப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற தயாராக இல்லை, அவங்களை பொருட்படுத்த தயாராக இல்லை. ஆனாலும் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த தேர்தலிலே யாருக்கும் ஒரு ஓட்டு கூட தப்பான ஓட்டு போய்விடக் கூடாது. அதே நேரத்துல ஓட்டை வாங்கிட்டு எங்க போனாங்கன்னு தெரியாதவங்களுக்கும் வாக்களித்து விட கூடாது. சில பேர் நம்மை சுரண்டதுக்காகவே பதவிக்கு வருவாங்க. போன முறை ஆட்சியிலே இருந்த கூடியவர்கள் என்னென்ன பண்ணாங்க உங்களுக்கே தெரியும். இங்க இருந்த அமைச்சர் என்ன பண்ணாரு? அவர் இருந்த துறைய காலி பண்ணியாச்சு, நஷ்டத்துல கொண்டு வந்து, பெரிய நஷ்டத்துல கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. அதற்கு பிறகு மக்கள் கிட்ட பார்த்து நான் வேலை வாங்கி தர காசு கொடு, அதையும் வாங்கி வீரரா பேசுவாரு அமைச்சரா இருந்த வரைக்கும் இல்லையா. ஆனா கேஸ் வருதுன்னு தெரிஞ்சோடனே எங்க போனாரு? அதனால இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் வாக்களித்து விட கூடாது. முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.